Hi viewers, welcome to BK Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல மட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பன்னீர் பிடிக்காதவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மசாலா கறி ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து லச்சா பரோட்டாவுக்கு தொட்டுக்கு இந்த கிரேவி பண்ணியிருக்கேன். என்னுடைய அடுத்த வீடியோவில் லச்சா பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் 1 கப் பன்னீர், 1 கப் பச்சை பட்டாணி. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பேசிக் ஒரு கிரேவி. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இது நாலத்தையும் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்று நல்லா வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி, 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, தாளிக்க ஹோல் கரம் மசாலா, அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஹோல் கரம் மசாலா சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக பட்டை பிரிஞ்சலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஜீரகம் தான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் வைக்கலை. அது தாளித்ததுக்கப்புறமா தனியாத்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸே இந்த கடலமாவு தான். 1 டேபிள்ஸ்பூன் கடலமாவு சேர்த்து இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு சும்மா ஒரு 30 செகண்ட் நீங்கள் வதக்கிக்கோங்க. இது அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் போயிடும், ரா ஸ்மெல்லு. அப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சுக்கிற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 இஞ்சி, 1/6 பல் பூண்டு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்து விடுங்க. இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இதை ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் ஆற வச்சு, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் ஆல்ரெடி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து இதோட நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை பட்டாணியும் பன்னீரும் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இது லைட்டாக கலந்துட்டு இந்த கிரேவிக்கு உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த மசாலாக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நடுவில் அப்பப்போ கொஞ்சம் கலந்து விடுங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், உங்களுக்கு இந்த கிரேவி சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வதக்கி வச்சிட்டோம், வச்சு அரைச்சி வச்சுருக்கோன்னா இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கான ரெட் கிரேவி எது பண்ணுறதா இருந்தாலும் ரொம்பவே ஈஸி. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் கழித்து அது நல்லா கொதிச்சிருச்சு, ஆல்மோஸ்ட் கறி ரெடி. கடைசியாக கரம் மசாலாவும் கஸ்தூரி மெத்தி இலையும் நல்லா கையில் நசுக்கிட்டு சேர்த்து கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் அதை கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டர் பன்னீர் மசாலா ரெடி. இதில் நம்ம முந்திரி பருப்புக்கு பதிலாக கடலமாவு யூஸ் பண்ணி இந்த கிரேவி பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேபிள்ஸ்பூன் கடலமாவுக்கு பதிலாக அதுக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, அதுவே போதும். அந்த கடலமாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸும் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சரும் கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. அது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ரோட்டி, பரோட்டா, குல்ச்சா, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்தோடையும் நீங்கள் வந்து சர்வ் பண்ண முடியும். சரியான காம்பினேஷன் சொல்லலாம். நான் வந்து லச்சா பரோட்டாவோட பண்ணியிருக்கேன். லச்சா பரோட்டாவோடைய வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டர் பன்னீர் மசாலா வீடியோ எப்படி செய்யுதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.